வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு காய்கறி போட்ட கறி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த கறி குழம்புக்கு நீங்க கறி மசாலா தூள் கடைக்கு போய் வாங்கவே தேவையில்லை, வீட்லயே அரைச்சு சூப்பரா செய்ய போறோம். இந்த குழம்புக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தந்திருக்கோம், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேன் எடுத்துட்டு ட்ரையாக நம்ம மசாலாவை வறுக்க போகிறோம். இதுக்கு என்னென்ன போடணும் அப்படின்னா, தனியா, மிளகு, சோம்பு, சீரகம், கருவேப்பிலை. நல்ல மணம் வர வரைக்கும் சிவக்க வறுத்துக்கணும். இறக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி 10-15 வரமிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, வறுத்தா கருகிடும். ஜஸ்ட் 1 நிமிஷம் போதுமாக இருக்கும். இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் அரிசி, எள், பட்டை, லவங்கம், அனிசீட், ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு திருப்பியும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. அரிசியும் எள்ளும் நல்லா பொரிஞ்சு வரணும். ஃப்ளேமை லோவாக வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா அரிசியும் எள்ளும் சீக்கிரமாக கருகிடும். இந்த மசாலாவையும் முதல்ல வறுத்த மசாலாவையும் ஒன்றா போட்டு ட்ரையாக ஒரு மிக்சர் கிரைண்டர் மிக்சரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்தால் போதுமானதாக இருக்கும். ரொம்ப நைஸாக தேவையில்லை, குறை குறைன்னு அரைச்சாலே போதுமானதாக இருக்கும். இப்போ அதே கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி, பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ளேமை மீடியமாகவே வச்சுக்கோங்க. பூண்டுக்கு தோல் உரிக்கணும்னு நினச்சா உரிச்சுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க 1/2 மூடி அளவுக்கான தேங்காயும் ஆட் பண்ணி நல்ல பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும். எப்போவுமே ஃப்ளேமை மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயமும் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த மசாலாவையும் நம்ம இந்த இஞ்சி பூண்டு வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதே மசாலாவோட போட்டு மிக்சியில் போட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு கறி குழம்புக்கான சூப்பராக மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஒரு குக்கரில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, இல்லைன்னா 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கறி குழம்புக்கு நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும்.
கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு போடுங்க, அப்போ தான் பொரிஞ்சு வரும். சோம்பு ஒரு டீஸ்பூன், பிரிஞ்சி இலை, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கறியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கறியோடையே வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, உங்களுக்கு காய்கறி வேண்டான்னா காய்கறியை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இல்லை எனக்கு கத்திரிக்காய் வேண்டாம் அப்படின்னா முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு போட்டு பண்ணுங்கள். இல்லை வெறும் உருளைக்கிழங்கு கூட போட்டு பண்ணலாம். மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் கழிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ட்ரை மசாலா நான் 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எவ்வளவு கறி போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற வெங்காய விழுதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எவ்வளவு திக்காக வேணுமோ இல்லை தண்ணியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த கிரேவிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா குக்கரோட மூடியை போட்டு 3-4 விசில் அளவுக்கு விட்டுடுங்க. நமக்கு இப்போ சூப்பரான ஒரு காய்கறி போட்ட கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. திரும்பவும் நம்ம குக்கர் விசில் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு கொதி, நல்ல கொதி, ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விடணும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலைகளை போட்டு இறக்கிடுங்க. Thank you for watching. மறக்காமல் லக்ஷ்மி பாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.